தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ராஜவேல் நாகராஜனை போட்டு புலந்த சாட்டை துரைமுருகன், இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேசுறோம். அதாவதுங்க, பேசு தமிழா பேசு வலைவலி நடத்தக்கூடிய ராஜவேல் நாகராஜன் அவர்கள் முழு சங்கியாக மாறி பாஜகவை ஆதரித்து வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. முக்கியமா தமிழ்நாட்டில் அண்ணாமலையை தூக்கி பிடித்து அவர்தான் அடுத்த பிரதமர் என்ற தொழில இந்த ராஜவேல் நாகராஜன் அவர்கள் முட்டு கொடுத்து பல இடத்துல பேசிட்டு இருக்காருங்க. இப்படி பேசி இருக்கக்கூடிய ராஜவேல் நாகராஜன் அவர்களுக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சவுக்கடி பதில் கொடுத்திருக்காருங்க. இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள், அண்ணாமலை பிரதமர் வேட்பாளர் ராஜவேல் நாகராஜன் பேசிய காணொலி ஒன்று பார்த்தேன். ராஜவேல் நாகராஜன் அவர்கள் சரியாகத்தான் சொல்கிறார். மோடியே பிரதமர் ஆகும் போது மோடியை விட அதிகமான பொய்கள் சொல்கிற அண்ணாமலை ஏன் ஆகக்கூடாது என்ற ஒரு கேள்வியை முன்வச்சிருக்காருங்க. அதாவது மறைமுகமா இந்த ராஜவேல் நாகராஜன் அவர்களை போட்டு பொழந்திருக்காருங்க. முக்கியமா தமிழ் தேசியம் பேசிவிட்டு அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து இன்று சங்கியாக மாறி இந்த ராஜவேல் நாகராஜன் அவர்கள் அண்ணாமலையின் கால் பிடித்து வாழக்கூடிய ஒரு அவல நிலையில வாழ்ந்துட்டு இருக்காருங்க. இப்படி இருக்கக்கூடிய ராஜவேல் நாகராஜன் அவர்களுக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தனது பாணியில தரமான பதிலடியை கொடுத்திருக்காருங்க. முக்கியமா அண்ணன் சாட்டை துரைமுருகனின் இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.